திருப்பூரில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த கொத்தடிமைகளாக பணியாற்றி வந்த 8 சிறுமிகள் உட்பட 22 சிறுவர்கள் மீட்கப்பட்டனர். திருப்பூரில் செயல்பட்டு வரும் பல்வேறு பனியன் தொழில் நிறுவனங்களில் குழந்தை தொழிலாளர்கள் பணிபுரிவதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து திருப்பூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் பனியன் நிறுவனங்களில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பீகார், ஆந்திரா, தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சிறுவர் சிறுமிகள் கொத்தடிமையாக பணிபுரிந்து வந்தது தெரியவந்தது. புரோக்கர்கள் மூலமாக அந்த சிறுவர்கள் அழைத்து வரப்பட்டதாக விசாரணையின் போது தெரிவித்தனர். திருப்பூர்ல இன்று 22 குழந்தை தொழிலாளர்களை வந்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்தின் மூலமாக 3 சிறு தொழில் கூடங்கள் வந்து மீட்டிருக்காங்க. இதுல ஏறக்குறைய 12-13 பேர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், மற்றவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த சிறுவர்களா இருக்காங்க. இதுல பெரும்பாலான குழந்தைகள் 14 வயதுக்கு உட்பட்டவர்களாகவும் ஒரு சில குழந்தைகள் 15-16 வயதுடையவர்களாகவும் இருக்கின்றார்கள். இவர்கள் வந்து சீக்வன்சி, எம்ப்ராய்டரி போன்ற சிறு தொழில்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டதாகவும், இது ஏற்கனவே பலர் இதை கண்டறிஞ்ச அமைப்புகள் வந்து போலீஸ் தகவல் கொடுத்து அவர்களை வந்து போயிட்டுருக்காங்க. அவர்கள் நாங்கள் அந்த சேவை அமைப்பில் தங்க வச்சிருக்கிறோம். நாளைக்கு வந்து சிறுவர் மன்றத்தில் ஒப்படைச்சு அவர்களுக்கு உரிய மறுவாழ்வையும் பெற்றோர்களை ஒப்படைக்கக்கூடிய பணியை சேவை அமைப்பானது முன்னின்று செய்கிறது. இதனைத் தொடர்ந்து புரோக்கர்களாக செயல்பட்ட மித்திலேஸ் மற்றும் சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டனர். மேலும் முக்கிய குற்றவாளி கோவிந்தசாமியை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மீட்கப்பட்ட சிறுவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தனியார் தொண்டு நிறுவனத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளனர். பின்னர் அவர்களின் பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர்.